ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச நண்பர்கள் பார்த்தீங்கன்னா டோனர் டேமேஜ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அவங்க வந்து கேள்விகள் கேட்காம இருக்கிற வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா யாருக்குமே எந்த பிரச்சனை இல்லாத போகும். சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாதுவா நம்ம சைலண்டா போறவங்க திடீர்னு கொதிச்சு எழுந்தாங்கன்னா என்ன நடக்கும், எந்த மாதிரியான கொதித்து எழுந்தல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு விஷயம் இங்க பார்க்க போறோம், வாங்க வீடியோ போலாம். பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளேஷன் செய்யறவங்க ரொம்பவே எதிர்பார்ப்போட தான் போயிட்டு இருப்பாங்க, அது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும், நாங்க போகும்போதும் எனக்கும் பொருந்தோம். அப்புறம் வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா டோனர் ஏரியா டேமேஜ் அப்படின்றதே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். டோனர் ஏரியா டேமேஜ்னா என்ன, எந்த மாதிரி பண்ணுவாங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லவே மறக்கிறவங்களும் இருக்காங்க. அப்புறம் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் கதை இருக்காரு, அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு, இவர் கொஞ்ச நாள் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இவர் நம்முடைய ஃபாலோவர் இல்லை, வேற ஒருத்தரோட ஃபாலோவர், அந்த ஃபாலோவராக போய் ஏமாந்தவர். ஸோ அந்த நண்பர்கள் வந்து எதுக்குமே நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் கைவிட்டதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் அவருக்கு வர வர தான் தெரிஞ்சது, அவருடைய டோனர் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து அப்போதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்னா அது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவருடைய ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, அதாவது கிளினிக்கில் வந்து டிரான்ஸ்பிளேஷன் செய்யும்போதே நான் சொன்னேங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிராஃப்ட் மட்டும் எடுங்க, கொஞ்சம் பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இவருக்கு அவர் தேவைப்படுற கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா 2000 இல்லை 2500 வரைக்கும் தான் தேவைப்படுதுன்னாங்க. ஆனால் எனக்கு எடுத்த முடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க, ஒரு சில இடத்துல நிறையவே புண்ணாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நமக்கு வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ பதிவு பண்ணும்போது தான் தெரிஞ்சது, சரி இவங்க டோனர் இது பண்ணியிருக்காங்களாட்டுங்குது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணோம். ஸோ அதை மட்டுமே வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால தான் அவர்கிட்ட சொல்லியிருந்தோம், பிரதர் இது வேணாம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், முடி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே இதில் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவர் என்ன நினைச்சாரோ அதுவே தான் அங்கே அப்பட்டமாக நடந்தது. ஒரு அந்த ரெண்டு சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நார்மல் ஏர் பார்த்தோன்னா ரொம்பவே டென்சிட்டி அதிகமாக இருந்திருக்குது, ஃபுல்லாக பொசுக்கி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நம்ம யாரை குறை சொல்றது எனக்கு சத்தியமா புரியல. இப்போ ஒரு ஒரு யூடியூபரை நம்பி போறாங்க, யூடியூபர் வந்து அவர் மேல குறை சொல்றதா, இல்ல அவர் அந்த இடத்துல கிளினிக் ஆள் அனுப்பிட்டாங்க அப்படின்னா அந்த டெக்னீஷியனையோ அந்த எம்டிஏவோ அவங்க மேல நம்ம இல்ல நம்ம கன்சல்டேஷன் பண்ண அந்த டாக்டர் மேல குறை சொல்றதா அப்படின்ற மாதிரி பார்த்தா அப்படின்னா, நான் முழுக்க முழுக்க எப்பவுமே ஒரு குறையா இது பெரிய ஒரு விஷயம் வைக்க வைக்கிறது பாத்தீங்கன்னா தப்பு இது யார் மேல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்கள் மேலதான் வைக்கிறேன். நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, உங்க மேலதான் வைக்கிறேன். நான் நிறைய வீடு நம்ம சொல்லிதாங்க இருக்கேன், தயவு செஞ்சு நம்ம முழுமையாக யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி கலந்து ஆலோசித்து பொறுமையாக முடிவெடுங்க அப்படின்னு திரும்ப 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 சொல்றதுக்கான ரீசன் என்ன, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு கை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது எல்லாரும் அவங்கவுங்க போயிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபாலோவராக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோ நம்பி போயிருக்கீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கஷ்டப்படும் போது யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. 4 டைம் 5 டைம் அந்த ஃபாலோ யூடியூபருக்கோ யாருக்கோ ஒருத்தர் நீங்கள் கால் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமா 5 டைம் ரெஸ்பாண்ட் பண்ணல, என்ன பண்ண போறீங்க, ஐயோ போனது போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னா போக போறீங்க. அதனால தான் நம்ம சொல்றது, நான் லாஸ்ட் வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ கூட சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு டிரான்ஸ்போர்டேஷன் செய்வாங்க. முதல் வீடியோவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு முதல் டிரான்ஸ்போர்டேஷன் சிட்டிங் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அப்போவே முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றது. இப்போ டோனர் இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு, திரும்ப அதை ரெக்கவர் பண்ண முடியுமா அவங்களால? கண்டிப்பாக முடியாது. நம்ம டிரான்ஸ்பிளேஷனுக்கு முடி எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா வேர்ல தான் எல்லாம் முடி புடி எடுக்கிறோம், திரும்ப அந்த இடத்துல முடி வராது. அவங்க மொத்தத்தையும் ஒரே இடத்துல பிராண்டி எடுத்துருந்தா என்ன ஆகும், அந்த இடத்துல சுத்தமாக இருக்காது. இதெல்லாம் வந்து ஒரு சைடில் வந்து கிளினிக்கும் கண்டிப்பாக அந்த கிளினிக்கை நம்ம வந்து டைரெக்டாக கண்டிக்க முடியாது. நீங்கள் கேட்டாலும் அந்த கிளினிக் எதுன்னு நான் வந்து ஓப்பனாக நான் சொல்ல மாட்டேங்க, நான் எதுக்கு சொல்லணும், நீங்கள் தேடி கண்டுபிடிங்க நல்ல இடத்துல பண்ணுறாங்க இல்லையான்னு, நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. அப்படி தேடி கண்டுபிடிச்சி கிடைக்காத பட்சத்தில் எங்கிட்ட கேளுங்க எந்த கிளினிக் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி, வித் எவிடன்ஸோட இந்த சைடில் ஷோ பண்ணுற பாருங்க, கிளினிக் நேம ஹைட் பண்ணுறேன். இது எந்த ஏரியான்னு நான் சொல்ல மாட்டேன், இது சென்னையா கோயம்புத்தூரா இல்லை பெங்களூரா திருச்சியா மதுரையா நான் எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டேன். இது ஏதோ ஒரு கிளினிக்கில் டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சுட்டு இந்த இடத்துல அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எந்த இடத்துல வேணாலும் வந்து சொல்கிறேங்க, நான் ஓப்பனாக வீடியோ கூட கொடுக்குறேங்க, அந்த கிளினிக்கை நம்ம போயிட்டேன் அந்த மாதிரி ஏமாந்துட்டு நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. யாருமே பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சவங்க இந்த அளவு நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இவர் கொதிச்செலுந்து இந்த இடத்துல வந்து இப்படி சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்றத வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க. அந்த அளவுக்கு மனதளவுன்னு அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாரு.
நீங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நீங்க டிரான்ஸ்பிளேஷன் செய்யக்கூடிய அந்த மென்ஷன் பண்ணி சொல்றாரு. இந்த கிளினிக் தயவு செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஆள் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓ, அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. முடி போனா வராது, காசு நம்ம இப்ப விட்டா இன்னொரு டைம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ரியலாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. ஆனா தெரிஞ்சு நீங்க தப்பு பண்றீங்கன்னா தயவு முரட்டுத்தனமான முட்டாள் நீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த விஷயத்து இந்த வார்த்தை சொன்னதுக்காக நீங்க வந்து திட்டாலும் சரி எது சொன்னாலும் சரி, கண்டிப்பா இப்போ கூட நிறைய கிளினிக் முட்டாள்களா நீங்க போயிட்டு தான் இருக்கீங்க. நீங்க ஒருத்தர் வந்து பேசுறாங்க அப்படின்னா அந்த பேசுற ஸ்லாங்கு பேசுற ஸ்டைலு நீங்க அதை வச்சீங்கன்னா அந்த ஏட்டு சுரக்கா சாப்பாட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் வீடியோஸ்ல ஒருத்தர் வந்து ஸ்டைலா பேசுறாங்க. இப்ப நானே பத்தி ஒரு சில எங்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் எப்படி பேசுறீங்க, நீ இதை மாத்துங்க, இல்ல அப்படி பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க, நீ எதனா இருக்கட்டும், நான் எந்த ஸ்டைல்ல பேசினாலும் எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் பாடி லாங்குவேஜா சரி நம்ம பேசக்கூடிய அந்த இங்கிலீஷ் நாலேஜ்ல இருக்கட்டும் எந்த ஸ்டைலானா இருக்கட்டும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்றதை பார்க்கணுமே தவிர அவர் எந்த மாதிரியான ஸ்டைல சொல்றாங்க எந்த மாதிரி பேசுறாங்கன்றதை மட்டும் வச்சு நீங்க போனீங்க அப்படின்னா தலைமால துண்டை போட்டு தான் உக்காரணும். அதனால திரும்பவும் சொல்றேன், இன்னமும் முட்டாள்தனமா நீங்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கண்டிப்பா எனக்கு தெரியும். நிறைய இடத்துல நிறைய பேரை நம்பி நீங்க போயிட்டு இருக்கீங்க, நீங்க நம்பி போற இடத்துலயும் அந்த மாதிரி நடக்குதுன்றது எனக்கு அப்பட்டமா தெரியும். இருந்தாலும் உங்க கையில தான் இருக்கு, நீங்க அதை நம்பி போனீங்கன்னா அதுக்கான ரியாக்ஷன் என்ன நடக்குதோ அதெல்லாம் நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும், வேற யாரும் ஃபேஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்க எங்கிட்ட கேட்கலாம், ப்ரோ கிளினிக் தானே ப்ரோ அந்த மாதிரி தப்பு பண்ணாங்க, இது கிளினிக் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்க கேட்கலாம். உங்ககிட்ட அதே கேள்வி நான் ஒன்று கேட்குறேன், அந்த கிளினிக் ஏதோ ஒரு கிளினிக் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்படி தானே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டு அது நல்லதோ கெட்டதோ செய்கிறவன் ஃபிக்ஸ் ஆகிட்டு என்ன செய்யணும்னு நினச்சனோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன நினைச்சு வந்தானோ அதை கரெக்டாக செய்கிறான். ஆனால் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க நல்லா பண்ணுவீங்க நினைச்சு போறீங்க ஆனா நல்லா பண்ணல, அப்போ உங்க தப்பு யாரோட இருக்கு, நீங்க சூஸ் பண்ணல, அவன் மேலே அவன் என்ன நினைச்சானோ நான் இப்படிதான் பண்ணுவேன்ற ஃபிக்ஸ் ஆனமோ அப்படிதான் செய்யறான். ஆனா நான் சரியான இடத்துல நம்ம தேர்ந்தெடுக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல உங்க மேலதான் தப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்த தீர்மானிக்கணும், யாரை நம்பணும் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் சம்பந்தமான விஷயங்களும் யாரெல்லாம் ஷேர் பண்ணாலும் பாருங்க. நான் ரிசல்ட் நிறைய ஷோ பண்றேன்றதுக்காரில் ரிசல்ட்டுக்கு இந்த ஷோ பண்றதுலயும் காரணங்கள் இருக்கு, விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தா ரிசல்ட் சரியா வரலாம், ரிசல்ட்டை ஷோ பண்ண மாட்டாங்க, அதனால தான் சொல்றேன். ஸோ ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நிறையா ஷோ பண்றாங்கன்றதையும் பாருங்க, அந்த ரிசல்ட் உண்மையிலேயே அந்த கிளினிக்கில் பண்ண ரிசல்ட் தானான்றத பாருங்க, அவங்க கூட பேசும்போது இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறானான்னு பாருங்க. இல்லை இதோட கை கழுவி விட்டு போயிடுவான் நம்ம வந்து அதுக்கப்புறம் அவனை பிடிக்க முடியுமா, அந்த யூடியூபரை பிடிக்க முடியுமா, அந்த கிளினிக்கை நம்ம கான்டக்ட் பண்ணி ஈஸியாக பேச முடியுமா. ஒரு ஒரு கிளினிக்கில் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறீங்களே அப்போ யூடியூபரை நம்பி யூடியூபர் மூலமாக போகும்போது கண்டிப்பாக நீங்கள் கிளினிக் டைரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா யூடியூபர் மூலமாக தான் அந்த கிளினிக்கில் நம்ம வந்து நம்ம பிரச்சனையை சொல்லி சால்வ் பண்ண முடியும். அப்போ அந்த யூடியூபரை ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியுமா, அந்த யூடியூபர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிங்க. இல்லை குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் இப்போ நான் இருக்குன்னு வைங்களேன், நான் வந்து ஒரு ஆள் வந்து எங்கிட்ட ஒரு 10,000 ரூபா கேட்குறாரு, ஈஸியாக கொடுத்துருவோண்ணா யாருன்னே தெரியாது ஒரு ஆளுக்கு. ஆனால் இந்த இடத்துல என்னுடைய ஃபாலோவராக இருக்கக்கூடிய நீங்கள் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்றதுக்காக அந்த கிளினிக் நல்ல கிளினிக்னு சொல்கிறத அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் ஆகுங்க அப்படின்னா கண்ணை மூடி எடுத்து அந்த 50,000 கொடுக்குறீங்கன்னா அவ்வளோ நம்பிக்கை நம்ம ஃபாலோவர் வச்சுருக்காங்க கிளினிக் அந்த நம்பிக்கை எப்படிலாம் காப்பாற்றணும். அது இல்லாத பட்சத்தில் என்ன சொல்கிறேன்னு தெரியல. எந்த ஒரு வளர்ச்சி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சரியான முறையில் போகும்போது அந்த வளர்ச்சி வந்து ஒரு நார்மலான வளர்ச்சியாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கும். நம்ம தவறான முறையில் சில விஷயங்கள் சில ஏமாற்றங்கள் பண்ணுறோம்னா அந்த வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உயர்ந்து வளர்ந்து போகுமே தவிர அந்த லெவலுக்கு அப்புறம் கண்டிப்பாக ட்ராப் ஆக தான் செய்யும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிளினிக் சைட்லேயும் இதை வந்து சரி பண்ணணும். நம்ம யூடியூபர்ஸும் பார்த்திங்கன்னா தயவுசெய்து தவறான விஷயங்களை சொல்லி ஒருத்தரை டைவெர்ட் பண்ணாமல் நேர்மையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம ஃபாலோவர் முக்கியமாக சொல்கிறது யார் என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா விழிப்புணர்வாக முடிவு எடுத்தீங்களா மட்டும்தான் இது எல்லாமும் சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா கண்டிப்பாக அந்த இடத்த ஏமாந்து நிற்கிறது நீங்கள் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் ஏமாந்து நிற்பீங்க. முடிஞ்சாலும் நம்ம வீடியோ வந்து முடிஞ்சால் லைக் பண்ணிக்காங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைங்க நம்ம வந்து மோட்டிவேஷன் பண்ணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களோட நன்றி.